அனைவருக்கும் இன் இனிய வணக்கம் இன்று நாம் எரிமலைகள் அதன் நன்மைகள் மற்றும் முக்கியமான பத்து எரிமலைகளைப் பற்றி பார்ப்போம் எரிமலை போல்கைனோ என்பது புவியின் உட்புறத்தில் உள்ள சூடான கற்குழம்பு சாம்பல் வளிமங்கள் போன்றவை வெளியேறத்தக்க வகையில் புவி மேலோட்டில் உள்ள துவாரம் அல்லது வெடிப்பு ஆகும் மலைகள் அல்லது மலைகள் போன்ற அம்சங்களை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கும் மேலாக உருவாக்கும் விதமாக பாறைகளை வெடித்தொள்ளும் நிகழ்வோடு எரிமலை நடவடிக்கை தொடர்புள்ளது வால்கனோ என்ற சொல் இத்தாலிய மொழியிலிருந்து பெறப்பட்ட ரோமானியர்களின் நெருப்பு கனவுளான வால்கன் என்னும் பெயரிலிருந்து பெற்றதாகும் பூமி ஓடு நீண்டு செல்கின்ற அல்லது மிளிதடைகின்ற இடங்களிலும் எரிமலைகள் உருவாகின்றன வெப்பப்பாறைகள் மேல் நோக்கி வருவதாலும் எரிமலைகள் உருவாகின்றன எரிமலைகள் பொதுவாக கூம்பு வடிவமுள்ள மலையாகவும் அதனுடைய சிகரத்திலுள்ள எரிமலை வாயிலிருந்து எரிமலை குழம்பு மற்றும் நச்சு வாயுக்களை உமிழ்வதாகவும் அறியப்படுகிறது எரிமலைகள் உருவாக்கும் அழிவைவிட பூகம்பங்கள் பல மடங்கு அதிக அழிவை உருவாக்குகின்றன விட ஹைட்ரஜன் குண்டுகள் பல மடங்கு அதிக அழிவை உருவாக்குகிறது எரிமலை வெடிக்கும்போது ஒரே சமயத்தில் ஒரே இடத்தில் சக்தி வாய்ந்த பல ஹைட்ரஜன் குண்டுகள் வெடிக்கும்போது அதிக அழிவை உருவாகின்றன பூமிக்கு வெகு அழத்தில் இருக்கும் பலமான கனிம சத்துக்கள் நிறைந்த மண்ணையும் கற்களையும் மலைகள் மீதும் சமவெளிகள் மீதும் மிகப்பெரிய அளவில் வீசப்படுகிறது இது விவசாயத்தை பெருக்க உதவுகிறது உலகின் பல இடங்களில் எரிமலை வெளிப்படுத்தும் குழம்பை பயன்படுத்தி நீரை அதிக அழுத்தம் கொண்ட நீராவியாக மாற்றி அந்த நீராவியைக் கொண்டு விசையாழிகளை சூழ வைத்து மின்சாரத்தை உற்பத்தி செய்யப்படுகிறது பூமிக்கு வெகு ஆழத்திலிருக்கும் பல பொருட்கள் வெளியே தூக்கி எறியப்படுகின்றன பல தொழிலகங்களின் உற்பத்திக்கு இவை மூலப்பொருட்களாக பயன்படுகிறது எரிமலையின் உதவி இல்லாமல் வெகு ஆழத்தில் இருக்கும் இந்த தாது பொருட்களை வெளியே எடுத்து வரவே முடியாது இவையெல்லாம் எரிமலையால் ஏற்படும் நன்மைகள் பசிபிக் பெருங்கடலின் அடியில் உலகின் மிக பெரும் எரிமலை தாம் கண்டுபிடித்திருப்பதாக அறிவியலாளர்கள் அறிவித்துள்ளனர் இது ஹவாயில் உள்ள மோனா லோவா எரிமலையை விட பெரியதாகும் தாமு மாசிப் நூற்று நாற்பத்தைந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் உருவானதாக அறிவியலாளர்கள் மதிப்பிட்டுள்ளனர் இதன் வாழ்வு காலத்தில் இது எப்போதும் கடல் மட்டத்துக்கு மேல் வந்ததில்லை என அமெரிக்காவின் ஹூஸ்டன் பல்கலைக்கழக அறிவியலாளர் வில்லியம் சேஜர் கூறுகிறார் கிரித்தேசிய காலத்தில் நூற்று நாற்பத்தைந்து முதல் அறுபத்தைந்து வரை மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் பெருங்கடல் பீடபூமிகள் பல உருவாகின ஒன்று மோனா லோவா பூமியின் மிகப்பெரிய எரிமலை இது ஒன்பதாயிரத்து நூற்று எழுபது மீட்டர் உயரம் இது ஒரு கேடயம் எரிமலை லோவா பந்துகள் பசிபிக்கட்டில் ஒரு சூடான இடமாகும் இரண்டு மவுன் புஜி ஒரு அடுக்கு எரிமலை இது மூன்றாயிரத்து எழுநூற்று எழுபத்தாறு மீட்டர் உயரம் இது ஜப்பானில் மிக உயரமான சிகரம் இது யூரேசியா டெக்டோனிக் கட்டில் உள்ளது மவுன் புஜியின் வெடிப்பிலிருந்து வரும் எரிமலை பாசால்திக்காகும் மூன்று மயோன் எரிமலை பிலிப்பைன்ஸில் செயலில் உள்ள அடுக்கு எரிமலை ஆகும் இது செங்குத்தான சரிவுகளைக் கொண்டுள்ளது இது ஒரு சமச்சீர் கிளாசிக் எரிமலையை உருவாக்குகிறது இது எட்டாயிரத்து எண்பத்தொன்று அடி உயரம் நான்கு செயின்ட் ஹெலன்ஸ் இது அமெரிக்காவில் மிகவும் அழிவுகரமான வெடிப்பில் ஒன்றாகும் இது வாஷிங்டனின் ஸ்கேமானியா கவுண்டியில் அமைந்துள்ள ஒரு செயலில் உள்ள அடுக்கு எரிமலை ஆகும் மவுன் செயிண்ட் ஹெலன்ஸ் காஸ்கேட் மலைத்தொடரின் ஒரு பகுதியாகும் இது எட்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தாறு அடி உயரம் ஆகும் ஐந்து பெட்டல் இது மெக்சிகோவில் மிகவும் சுறுசுறுப்பான செயலில் உள்ள அடுக்கு எரிமலை ஆகும் இது ஐந்தாயிரத்து நானூற்று இருபத்தாறு மீட்டர் உயரம் கொண்டது வட அமெரிக்க தட்டில் உள்ளது ஆறு அரினல் எரிமலை இது வடமேற்கு கோஸ்டாரிகாவில் செயலில் உள்ள ஆண்டிசெடி கடுக்கு எரிமலை ஆகும் இது ஐந்தாயிரத்து நானூற்று எழுபத்தொன்பது அடி உயரம் கடைசியாக வெடித்தது இரண்டாயிரத்து பத்து ஏழு மவுண்ட் புரோமோ மற்றும் மவுண்ட் செமேரு கிழக்கு ஜாவா இந்தோனேசியா இரண்டு எரிமலைகளும் செயலில் உள்ளன மற்றும் புரோமோ டெங்கர் செமரு தேசிய பூங்காவில் அமைந்துள்ளன இது வேறுபட்ட கிரகத்தின் நிலப்பரப்பை உருவாக்குகிறது செமரு உயரமாக உள்ளது மற்றும் புகையை வெளியேற்றுகிறது அதே நேரத்தில் புரோமோ தொடர்ந்து ஏறுகிறது புரோமோ மலை ஏழாயிரத்து அறுநூற்று நாற்பத்தொன்று அடி உயரமும் செமேறு மலை பன்னிரண்டாயிரத்து அறுபது அடி உயரமும் கொண்டது எட்டு கிளிமஞ்சாரோ மவுண்ட் தான்சானியாவில் ஒரு செயலற்ற எரிமலை இது பத்தொன்பதாயிரத்து முன்னூற்று நாற்பத்தொன்று அடி உயரத்தில் ஆப்பிரிக்காவின் மிக உயரமான மலை கிளிமஞ்சாரோ மலை ரியோலிடிக் பாறையால் ஆனது ஒன்பது யட்னா மவுண்ட் ஐரோப்பாவின் மிக உயரமான மற்றும் மிகவும் பிரபலமான எரிமலை ஆகும் எட்னா என்பது இத்தாலியின் சிசிலியின் கிழக்கு கடற்கரையில் உள்ள ஒரு அடுக்கு எரிமலை ஆகும் இது மெட்ரோபொரிட்டன் சிட்டி ஆக்கேடேனியாவில் உள்ளது இது பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று அடி உயரம் பத்து மேலிப்பெல் எரிமலை ஐஸ்லாந்தில் உள்ள மிர்தாஸ் ஜாகுல் பனிப்பாறையின் விளிம்பில் அமைந்துள்ளது இது ஒரு சரியான கூம்பு மற்றும் ஒரு பச்சை மேற்பரப்பு பாசி மூடப்பட்டிருக்கும் இது ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தொன்று அடி உயரம் மற்றும் அழிந்து போன அடுக்கு எரிமலை ஆகும் மாலிப்பெலுக்கு கடைசியாக ஏற்பட்ட வெடிப்பு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது இது போன்ற அருமையான தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த பக்கத்தை பின்தொடருங்கள்